ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சித்து சமையல். இன்னைக்கு நம்ம சித்து சமையலில் வீட்லேயே எப்படி டேங்க் பவுடர் செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். சம்மர் சீசன் வந்தாலே போதும், சம்மர் சீசன் மட்டும் இல்லை, ரெய்னி சீசன், வின்டர் சீசன், எல்லா சீசன்லையுமே எல்லாருக்குமே ரஸ்னா குடிக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் இந்த டேங்க் பவுடர், ரஸ்னா பவுடர்லாம் வீட்லேயே வாங்கி வச்சு ஜூஸ் பண்ணி நிறைய பேர் குடிப்பாங்க. ஸோ இது வந்து ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்கும். பட் இன்றைக்கி நான் சொல்லித்தரப்போகிறேன் இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக நம்ம வீட்லேயே சூப்பராக டேங்க் பவுடர் செஞ்சிடலாம். டேஸ்ட் கூட பார்த்தீங்கன்னா சேம் டேஸ்ட், நம்ம கடையில் வாங்கினா எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். அது நம்ம ஹெல்த்தியாக கூட இது பண்ணலாம், இல்லை குளுக்கோஸ்லாம் நம்ம ஆட் பண்ணி பண்ணுறதுனால ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் நம்ம வீட்லேயே செய்கிறதுனால. ஸோ நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சரி வாங்க, இந்த டேங்க் பவுடர் எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் சித்து சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போமே ரெட் கலரில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நான் போடுற வீடியோஸ் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்கும். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோவும் பார்க்கலாம். இந்த டேங்க் பவுடர் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு முதல்ல பார்த்துடலாம். குளுக்கோஸ் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் தேவைப்படும். நான் வந்து குளுக்கோன் டி வாங்கியிருக்கேன். இது வந்து எந்த ஒரு ஃப்ளேவர்ஸுமே ஆட் ஆகாமல் பிளெயினாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி குளுக்கோஸ் எடுத்துக்கோங்க, அதுதான் நல்லாயிருக்கும். இதுக்கு சீனி வந்து ஒரு 100 கிராம் போல் எடுத்திருக்கேன். உப்பு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன். அப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா இதுக்கு எசன்ஸ் தான் ரொம்ப மெயினு. மேங்கோ ஃப்ளேவரில் நான் எசன்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் என்ன ஃப்ளேவர் நீங்கள் கொடுக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. ஆரஞ்சு, ஸ்ட்ராபெரி நிறைய இருக்குது மார்க்கெட்ஸில். ஸோ நீங்கள் எந்த ஃப்ளேவர் வேணுமோ அந்த ஃப்ளேவரில் வாங்கிக்கோங்க. எனக்கு நான் வந்து மேங்கோ மிக்ஸ் எடுத்திருக்கேன். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து சீனியை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, சீனி நல்லா பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து இதில் குளுக்கோஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எந்த ஒரு ஃப்ளேவர்ஸுமே ஆட் பண்ணாத பிளெயின் குளுக்கோஸாக எடுத்துக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் குளுக்கோஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்வீட்னஸ் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் குளுக்கோஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம குளுக்கோஸ் சேர்த்து பண்ணுறதுனால ஒரு இன்ஸ்டன்ட் எனர்ஜி கிடைக்கும் இது குடிக்கும்போது. இப்போ குளுக்கோஸ்லேயும் ஸ்வீட் இருக்கும் அண்ட் சீனியும் நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/8 அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ நம்மளுடைய ஃப்ளேவர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து மேங்கோ எடுத்திருக்கேன். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீங்கள் எந்த ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்குதோ அப்படின்னா ஏதோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் இப்போ 1 டீஸ்பூனும் அப்புறம் பத்தலன்னு சொல்லிட்டு 1/2 டீஸ்பூனும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சுத்தம் அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா போதும். நம்மளுடைய டேங்க் பவுடர் பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், அப்படியே நம்ம கடையில் வாங்கின டேங்க் பவுடர் மாதிரியே இருக்குது. இதை நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம கடையில் வாங்குகிற அதே டேங்க் பவுடர் மாதிரியே தான் இருக்குது. சரி, இதை வந்து இப்போ நம்ம ஜூஸ் கலக்கி இது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். எப்பவும் செய்கிற மாதிரி தான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுடர் சேர்த்துக்கிறேன். அதில் இப்போது தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி சேர்த்துக்கலாம். பச்சை தண்ணினாலும் ஓகே, இல்லைனா ஐஸ் வாட்டர்னாலும் ஓகே. அப்படி இல்லைனா கொஞ்சம் பச்சை தண்ணி ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் ஐஸ் கியூப் இது உள்ளே போட்டிங்கனாலும் போதும். எப்படி இருந்தாலும் உங்கள் இஷ்டம் தான். போட்டுட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா கலக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல. பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது, வாசனையும் நல்லா சூப்பராக இருக்குது. சரி, இப்போ நான் இதை குடித்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். உண்மையிலே நம்ம கடையில் வாங்கின டேங்க் பவுடரில் செஞ்ச மாதிரியே இருக்குது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு கூட பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஹோம்மேட் டேங்க் பவுடர் எப்படி செய்யுதுன்னு பார்த்தீங்க. நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே இது பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நம்ம வந்து ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட்டாக இதை பண்ணி முடிச்சிடலாம். அண்ட் இதை நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் பல்காக பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டு எப்பப்போ உங்களுக்கு தேவையோ அப்பப்போ நீங்கள் ஜூஸ் கலக்கி குடிச்சிடலாம். திடீர்னு உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாங்கனாலோ, அப்படின்னா பசங்களுக்கு ஸ்கூல் போயிட்டு வரும்போது ரெஃப்ரெஷ்மெண்ட்னாலோ நீங்கள் வந்து டக்குன்னு எடுத்து செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் ஹெல்த்தியும் கூட. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தனா இந்த வீடியோக்கு இப்போமே ஒரு லைக் போட்டுட்டு இன்னும் நீங்கள் சித்து சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பை.